ப்ரைஸ் லார்ட், ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட இந்த வீடியோவின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷம். இந்த நாளில் கூட இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேத வசனத்தை வியாக்கியானம் பண்ணுவதின் முதல் படி, அதாச்சும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் பைபிள் இன்டர்பிரிட்டேஷன். நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல, ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஏன் இந்த வேத வியாக்கியானம் மிகவும் முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்க்கும்போது கிறிஸ்தவத்தில் அநேக பிரசங்கியாளர்கள் போதனையாளர்கள் எழுந்திருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை தங்களுக்கு ஏற்றவாறு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வசனத்தினுடைய வார்த்தையினுடைய அர்த்தத்தையே வேறு மாதிரி பிரசங்கித்து ஜனங்களை தவறான வழிக்குள் நடத்துகிற அநேக பிரசங்கங்களை நம்ம இன்றைக்கி என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் என்றால், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், மீடியாவில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் என்றால் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸோ இவைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சரியாய் வேதத்தை படிக்கிறவனாக மாற வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வேதத்தை சரியாய் தியானித்து அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும். இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து என்ன பண்ணுறோன்னா நாங்கள் அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த நாளில் கூட ஒரு வேத வசனத்தை அதை வியாக்கியானப்படுத்துவதன் முதல் படி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கேள்விகள் கேட்க வேண்டும். வி ஷுட் ஆஸ்க் குவெஷ்சன்ஸ். நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு வேதத்தை ஒரு வசனத்தை தியானிக்கும் போது அல்லது ஒரு வேத பகுதியை தியானிக்கும் பொழுது கேள்விகள் கேட்க வேண்டும். கேள்விகள் கேட்கப்படும் பொழுது தான் அந்த வசனத்தின் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு என்ன பண்ணப்படும் என்றால் கிடைக்கும். எல்லா தகவல்களையும் நம்ம என்ன பண்ண முடியும் என்றால் பெற்றுக்கொள்ள முடியும். கேள்விகள் கேட்க வேண்டும். ஆறு விதமான கேள்விகளை நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா நான் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல என்ன கேள்வி கேட்கணும்னு கேட்டீங்கன்னா, யார் யார். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன, எப்பொழுது. மூன்றாவது, நான்காவது, எங்கே. ஐந்தாவது, ஏன். ஆறாவது, எப்படி. நான் மறுபடியும் சொல்றேன், முதல்ல யார், ரெண்டாவது என்ன, மூன்றாவது எப்பொழுது, நான்காவது எங்கே, ஐந்தாவது ஏன், ஆறாவதாக எப்படி. இந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் ஒவ்வொரு வசனத்திலையும் நீங்கள் வச்சு நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த வசனத்தினுடைய தகவல்களை என்ன பண்ணலாம் என்றால் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் என்றால் பெற்றுக்கொள்ளலாம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த ஆறு கேள்விகளிலையும் ஒவ்வொரு கேள்விகளிலையும் இன்னும் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டால் இன்னும் அநேக தகவல்கள் நம்ம என்ன பண்ணலாம்னா பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது யார் அப்படின்றத பார்க்கணும். யார் அப்படின்ற கேள்வியில் என்ன கேள்விகள் எல்லாம் நம்ம கேட்க வேண்டும். முதலாவது, யார் இதை எழுதியது, அதாச்சும் ஒரு புஸ்தகத்தை எழுதியது யார். அப்புறம் அந்த புஸ்தகத்தில் சில சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கலாம். அந்த சம்பவங்களில் சொல்லப்படுகிற வார்த்தை, இந்த வார்த்தையை யார் சொன்னது என்பதை பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் இந்த யார் என்கிற வார்த்தைக்குள்ள யாரெல்லாம் இந்த சம்பவத்தில் முக்கியமான நபர்களாக இருக்கிறார்கள், ஒரு சம்பவத்தில் இருக்கிற அந்த சம்பவத்தில் யாரெல்லாம் முக்கியமான நபர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதன் பின்பதாக யாரெல்லாம் அந்த சம்பவத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒரு சம்பவத்தை படிக்கும்போது அந்த சம்பவத்தில் வேற யாரெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தபடியாக இதை எழுதின நிருபத்தை எழுதின ஆக்கியோன், இந்த ஆத்தர் வந்து யாருக்கு இந்த நிருபத்தையோ அல்லது சுவிசேஷத்தையோ அல்லது இந்த புஸ்தகமோ விசேஷவண்ணமாக யாருக்காக எழுதப்பட்டது, யாருடன் பேசுகிறார் அப்படின்றத என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்ண வேண்டும் என்றால் அதை கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்தபடியாக யாரை குறித்து பேசுகிறார். ஒரு வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்படும் போது, ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படும் போது, இல்லை ஏதாவது ஒரு காரியங்கள் சொல்லப்படும் பொழுது அந்த வசனத்தில் யாரை குறித்து அந்த வசனம் பேசப்படுகிறது, இந்த வார்த்தை யாரை குறித்து பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்னா கேட்க வேண்டும். ஓகே, ரெண்டாவதாக என்ன என்ற கேள்வி கேட்கும். இந்த என்ன என்ற கேள்வியில் சில இன்னும் உள்ளான கேள்விகளை நம்ம என்ன பண்ண வேண்டும் என்றால் கேட்க வேண்டும். என்ன கேள்வியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ன ரெண்டாவது சரிங்களா, இதில் முக்கியமான சம்பவங்கள் என்ன, அதாச்சும் இந்த அதிகாரத்தில் இந்த புஸ்தகத்தில் இந்த வசனத்தில் முக்கியமான சம்பவங்கள் என்ன, முக்கியமான போதனை என்ன, இந்த அதிகாரத்தில் இல்லை இந்த வசனம் சொல்லுகிற முக்கியமான போதனை என்ன அப்படின்னு சொல்லதை பார்க்கணும். அப்புறம் இதை எழுதியதன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த வசனத்தை எழுதுறாரு, இந்த அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை எழுதுறாரு, அல்லது இந்த நிருபத்தின் ஆக்கியோன் இந்த விஷயத்தை எழுதுறாருன்னா இதை அவர் எழுதினதற்கான நோக்கம் என்ன. ஏசு இந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னா அந்த வார்த்தையினுடைய நோக்கம் என்ன அப்படின்றத என்ன பண்ணணும்னா நம்ம கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது ரெண்டு. மூன்றாவதாக எப்பொழுது, எப்பொழுது. இந்த எப்பொழுது என்ற கேள்வியில் ஒரு சில கேள்விகளை சேர்த்து கேட்க வேண்டும். என்னென்னா, எப்பொழுது இது எழுதப்பட்டது, எப்போ, கிமுவா, கிபியா, இல்லை எந்த வருஷத்தில் எழுதப்பட்டது, எப்பொழுது இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ அதே போல் தீர்க்க தரிசனங்கள் வரும்பொழுது எப்பொழுது இந்த சம்பவங்கள் நடக்கும் என்பதை என்ன பண்ண வேண்டும் என்றால் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு தீர்க்க தரிசனத்தையோ சொல்லும் போது எப்பொழுது இந்த வார்த்தையை பேசினார், எப்பொழுது இந்த வார்த்தையை பேசினார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண வேண்டும் என்றால் அதுக்கான பதிலை கண்டுபிடிக்க
வேண்டும். அப்புறம் ஒரு சம்பவத்தை தியானிக்கும் பொழுது எப்பொழுது இதை செய்தார், எப்பொழுது இதை செய்தார் அப்படின்றத என்ன பண்ண வேண்டும் என்றால் அதற்கான கேள்வி, அந்த கேள்விக்கான பதிலை என்ன பண்ண வேண்டும் என்றால் கண்டுபிடிக்க வேண்டும். இது மூன்று. நான்காவதாக எங்கே, எங்கே அப்படின்ற கேள்வியில் ஒரு சில கேள்விகளை சேர்த்து கேட்க வேண்டும். என்ன கேள்விலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கே நடந்தது, இந்த சம்பவம் எங்கே நடந்தது, இந்த வார்த்தை எங்கே சொல்லப்பட்டது, இது எங்கே பேசப்பட்டது அப்படின்றத என்ன பண்ண வேண்டும் என்றால் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்க்கும்போது எங்கே இது நிறைவேறும், எந்த இடத்துல இது நிறைவேறும், எங்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ண வேண்டும் என்றால் எங்கே என்பதை, எங்கே என்ற கேள்விகளை நம்ம என்ன பண்ண வேண்டும் என்றால் கேட்க வேண்டும். ஐந்தாவதாக ஏன், ஏன் ஒய் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும் இல்லையா, ஏன், ஏன் எழுதப்பட்டது, ஏன் இது குறிப்பிடப்பட்டது, ஏன் இந்த வார்த்தை, இந்த பதம் குறிப்பிடப்பட்டுள்ளது, ஏன் இந்த வார்த்தை அதிகமாக குறிப்பிடப்பட்டுள்ளது, அப்புறம் ஏன் இந்த வார்த்தை குறைவாக குறிப்பிடப்பட்டுள்ளது, அதன் பின்பதாக ஏன் இதை இப்படி செய்தார், ஏன் இதை அப்படி செய்யவில்லை என்கிறதான கேள்விகளை நமக்கு எழுப்பி அந்த கேள்விகளுக்கான பதில் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கடைசி ஆறாவதாக எப்படி, இந்த எப்படின்றதுல ரெண்டு கேள்விகள் கேட்கலாம். எப்படி இது நடந்தது, எப்படி இது விவரிக்கப்பட்டுள்ளது, நல்லா கவனிங்க, எப்படி இது நடந்தது, எப்படி இது விவரிக்கப்பட்டுள்ளது. இப்போ கவனிங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலை வந்து இந்த ஒரே வசனத்தில் தான் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஒரே வசனத்தில் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி இந்த பதிலை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது அந்த ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் சேர்த்து தியானிக்கணும். அந்த ஒட்டுமொத்த அதிகாரத்தை சேர்த்து படிக்கும் போது நீங்கள் கேட்குற இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கலாம். ஒருவேளை அந்த அதிகாரத்தை படித்து உங்களுக்கு இந்த பதில் கிடைக்கலனா அந்த புஸ்தகம் முழுவதுமாய் நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கான பதில் கிடைக்கும். ஒருவேளை அந்த புஸ்தகம் முழுவதும் நீங்கள் படித்தோம் ஒரு சில கேள்விகளுக்கு உங்களால் பதில் கண்டுபிடிக்க முடியலனா ஒட்டுமொத்த வேதகாமத்தை படிக்கும்பொழுது நிச்சயமாக இந்த கேள்விகளுக்கான பதில் எல்லாம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் சந்தேகமும் கிடையவே கிடையாது. ஸோ இதை ஈஸியாக மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஆய்வுரை வேதாகமங்களை பயன்படுத்தலாம், வேதாகம அகராதிகளை பயன்படுத்தலாம், வேதாகம விளக்கு உரைகளை பயன்படுத்தலாம். ஆனால் ஒன்று நினைவில் கொள்ளுங்க, இந்த துணை நூல்களுக்கு பின்னாடியே போயிடக்கூடாது. பைபிள் டிக்ஷனரி பைபிள் கமெண்ட்ரி ஸ்டடி பைபிள்னு சொல்லி அது பின்னாடியே போயிடக்கூடாது. அவைகளை எல்லாம் ஒரு கருவியாக என்ன பண்ணலாம் என்றால் பயன்படுத்தலாம். ஆனால் நமக்கு மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. ஸோ வேதத்தை நல்லா தியானிங்க, அந்த வேத வார்த்தையை சரியான விதத்தில் அதை வியாக்கியானம் செய்து மக்களுக்கு பிரசங்கித்து அதை போதிக்கும் போது தான் தேவன் பிரியப்படுவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையவே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அனைவருக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். இன்னும் இது போன்ற நிறைய வீடியோஸ், இன்னும் நிறைய பைபிள் ஸ்டடி வீடியோஸ் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் எங்கள் சேனலில் இருக்குது. ஹவு டு ஸ்டடி பைபிள், பைபிள் என்றால் என்ன, தேவ சித்தத்தை அறிவது எப்படி, ஒரு வசனத்தை எப்படி தியானிப்பது, ஒரு வேதாகம தலைப்பை எடுத்து எப்படி தியானிப்பது என்று அந்த வீடியோஸ் எல்லாம் கூட பாருங்கள், உங்கள் நண்பர்களோடு கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வருகிற நாட்களில் அநேக பைபிள் ஸ்டடி வீடியோஸ் போட நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே கிருபை செய்வார்கள். காட் பிளெஸ் யூ.